Jodiya yallava kore senaigale,
சாட்சியங்களில் அவன் காட்டிய கிரியைகள் சாட்சிகள் நாம் துதி சாட்டிடுவோம். ராஜ்யங்களில் அவன் காட்டிய கிரியைகள் சாட்சிகள் நாம் துதி சாட்டிடுவோம். என் ஆத்துமாவில் என் மொழி உள்ளமில் உனக்கு மெய் என் மனதிறங்கி செய்த உபகாரம் மறவாமல் மையகத்தில் உனக்கு மெய் என் மனதிறங்கி செய்த உபகாரம் மறவாமல் என் ஆத்துமாவே Thank you, Lord. We thank you, Jesus. Thank you, Jesus. We bless you. We praise. Thank you, Lord. Thank you, Jesus. Praise Urabaka Shabaka Lamani Antuna. Thank you, Jesus. நம்முடைய பிரேசிங்கினுடைய முதலாவது பகுதியில் நாம் ஆண்டவரை உயர்த்தி துதிக்க போகிறோம். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அல்ல, ஆண்டவருடைய தன்மை, அவருடைய சுபாவம், அவருடைய மேன்மைகளை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். அதை பற்றி தான் சங்கீதத்தில் கர்த்தரை உயர்த்தும் துதி என்று வாசிக்கிறோம். ஆகையால் அந்த பிரேசிங்கினுடைய முதலாவது பகுதி, நம்முடைய வீடுகளிலும் ஆண்டவரை முதலாவது உயர்த்தி உயர்த்தி துதிக்க வேண்டும். அந்த துதி தான் பிசாசை கட்டி போடும் என்று அதே சங்கீதம் சொல்லுகிறது. இப்பொழுது வாசிக்க வேண்டாம், நேரமில்லை. 149 சங்கீதம் வீட்டில் வாசிங்கள். கர்த்தரை உயர்த்தும் துதி அவருடைய வாயில் இருக்க கடவுது. அப்பொழுது அந்த மேல் மக்களையும் பிசாசுகளையும் பிரபுக்களையும் விலங்குகளினால் கட்டும்படியாக இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்களுக்குரியது என்று வசனம் சொல்லுகிறது. ஆகையால் கொஞ்ச நேரம் நம்முடைய தேவன் தேவனாய் இருக்கிறபடியால், வேறு ஒருவரும் தேவன் இல்லை, அவர் ஒருவரே தேவன். அந்த தேவனை அறியவும் தேவன் நமக்கு சிலாக்கியம் தந்திருக்கிறார். ஆகையால் இந்த பூமியை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் நம்முடைய தேவன். அவரை ஆராதிக்க எல்லாரும் இந்த நேரத்தில் மவுண்ட் பகுதியில் இருக்க அத்தனை பேரும் வந்திருக்க வேண்டும். ஆனால் கர்த்தரை அவர்கள் அறியவில்லை. நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேவன் தேவனாக இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர் சிருஷ்டி கர்த்தர். அவருக்கு ஒரு காரியத்தை உண்டாக்க வேண்டும் என்றால் அவருக்கு ரா மெட்டீரியல், கச்சா பொருள் தேவையில்லை. உண்டாக கடவது என்று சொன்னால் போதும், அது உருவாகும். அப்படிதான் நம்முடைய தேவன் அனைத்தையும் சிருஷ்டித்தார். அவர் ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குற தேவனா இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவருக்கு அங்கே என்று சொல்வதற்கு எந்த இடமும் இல்லை. ஏனென்றால் அவர் எங்கும் இருக்கிற சர்வ வியாபியா இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவருக்கு இது என்னால் முடியாது என்று சொல்லுகிறதான தேவன் அல்ல. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று கேட்கக்கூடியதான சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறபடி அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவர் எனக்கு தெரியாது இந்த விஷயம் என்று சொல்லும்படியாக ஞானத்தில் குறைவுள்ளவர் அல்ல, அவர் சர்வ ஞானம் உள்ளவர். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவருடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். அதனுடைய அர்த்தம் இயேசு என்று சொன்னாலே போதும், பூமி மாத்திரமல்ல பாதாளம் மாத்திரமல்ல பரலோகமே நடுங்கும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் முந்தின நித்தியத்திலிருந்து இதுவரைக்கும் ஒரு தவறையும் சிந்தையிலாவது கிரியைகளாவது தீர்மானத்திலாவது செய்யாத மகா பரிசுத்த பூரணமுள்ள தேவனா இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 வானத்திலும் பூமியிலும் நம்முடைய ஆண்டவருக்கு சர்வ அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இதுதான் நம்முடைய பிரேசினுடைய முதல் பகுதி, கர்த்தரை உயர்த்தி துதிப்பது. இது மிகவும் முக்கியமான வல்லமுள்ள பகுதி, சாத்தானை கட்டுகிறதான பகுதி. இதை நன்றாய் செய்ய ஒவ்வொரு நாளும் கிருபை பெருக வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக கர்த்தர் செய்த நன்மைகள், தேங்க்ஸ் கிவிங். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் அவரை துதிக்க போகிறோம். அவர் நமக்கு தந்திருக்க இந்த அருமையான விலையேறப்பெற்ற ரட்சிப்புக்காய் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் சேற்றில் இருந்தோம். உளையான சேர் என்று சொன்னால் அதில் மூழ்கி கொண்டு கால் வைக்க இடம் இல்லை. அந்த சேற்றில் கால் வைக்க வைக்க உள்ள போயிட்டு தான் இருக்கும். ஆனால் நம்முடைய தேவன், அவர் வெண்மையானவர். அவர் அந்த சேற்றுக்குள் இறங்கி அதாவது தண்ணீரின் மேல் காலை வைத்து பேதுருவை தூக்கி எடுத்தவர். இந்த சேற்றில் அவருடைய காலை வைத்து அவர் தீட்டுப்படாமல் அவருடைய வஸ்திரம் அழுக்காகாமல் நம்மை அவர் தூக்கி எடுத்து இன்றைக்கு அவர் நமக்கு கண்மலையாய் இருக்கிறார். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோ
பாவத்தில் அமிழ்ந்து பிணியினால் வருந்தி சாபக்குடியில் விழுந்து பாவத்தில் நிற்கையில் பாவத்தில் அமிழ்ந்து பிணியினால் வருந்தி சாபக்குடியில் விழுந்து பாவத்தில் நிற்கையில் பாவத்தில் அமிழ்ந்து ஆமென்.
தேவனை நம்பினோர் ஒருபோதும் மாண்டதில்லை. They that trust in the Lord shall never perish. தேவனுக்கு நம்பின வாரு என்னடு நசிஞ்சு போரு. அனபியாலும்படி நம்பிக்கை நாம் கர்த்தர் மேல் வைத்திடுவோமாக. Therefore let us put our trust in the Lord. காபட்டி மனக நம்பிக்கை தேவனி என்று மாத்திரம் உஞ்சதமு. கர்த்தர் மேல் மாத்திரம் நம்பிக்கை இருப்போம். Let us be those who put our trust only in the Lord. தேவனி என்று மாத்திரமே நம்பிக்கை உஞ்சதமு. மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்கவேண்டாம். Do not put your trust in man. மனுஷர் மீது நம்பிக்கை உஞ்சினట్లయితే அழிந்து போகிற பொருட்களின் மேல் நம்பிக்கை வைக்கவேண்டாம். Let us not put our trust on corruptible things. நசிஞ்சு போய் மனுஷல மீத மனம் நம்பிக்கை உஞ்சவద్దు. நம்முடைய நம்பிக்கை எல்லாம் கர்த்தர் மேல் மாத்திரம் வைப்போமாக. Let us put all our trust in the Lord. மனக நம்பிக்கை அந்த பிரபு மீத மாத்திரம் உஞ்சதமு. கர்த்தரை நம்புகிறவர்கள் அசையாமல் நிற்கும் சியோன் பர்வதம் போல என்னென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள். The trust in the Lord shall be as Mount Zion which cannot be removed but abideth forever. யெகோவாவை அந்த நம்பிக்கை உஞ்சுவாரு கடலக நித்தியமோ நிலைச்சு சியோன் கொண்டவளே உண்டு. நாம் கர்த்தரை நம்புவோம் என்றால் சோதனை பரீட்சைகளிலே நாம் அசைந்து போக மாட்டோம். If we keep trusting in the Lord then we shall never be moved or shaken in our trials and temptations. మన దేవుని యందు నమ్మిక ఉంచినట్లయితే ఎంత మాత్రమో శోధనలో బాధల్లో మనం కదిలించబడము. ఇన్ని కాలవేళలే మన నమ్మిక ఉండుకొని పుదిపెట్టుకొల్వమాక. This morning let us renew our hope once again. ఈ ఉదయ కాలమొద నిరీక్షణ నూతన పరచుకుందాం. కర్తావే ఉమ్మేల్ మాత్రం నా నమ్మిక ఇర్పే. Lord I will trust in you alone. ప్రభు యేసుక్రీస్తు యందు మాత్రమే నమ్మిక ఉంచుదను. ఎన్న మనిషిని నా నమ్మమంటే. I will not trust any man. ఎటువంటి మనిషి నీనే నమ్మను. ఉమ్మేల్ మాత్రం నమ్మికైర్పే. I will trust in you alone. నీ ఎంత మాత్రమే నమ్మిక ఉంచదను. ఎంతలే వేర అప్పుడు తీర్మానం అనుగ్రీలల్. How many of you make a determination? నీల ఎంత మంది తీర్మానం చేయుచున్నారు. మన నమ్మిక నా కర్తర్ మీద వైతుడుమాక. Let us lay our hope in the Lord. మనక నమ్మిక దేవుని ఎంత మాత్రం ఉంచదము. హల్లెలూయా 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 ఉమ్మై నమ్మి లో மாண்டதில்லை 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 உம்மை நம்பினோர் மாண்டதில்லை 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 உம்மை நம்பினோர் மாண்டதில்லை 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 உம்மை நம்பினோர் காலவெளிலும் கர்த்தர் நம்முடைய மத்தியில் வந்து நமக்கு தந்த ஆசீர்வாதங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Prove the blessings the Lord gave us this morning. Let us all praise God. இவுதே காலம் வந்து பிரபு அனுக்கிரின் ஆசீர்வாதங்களன்னிட்டு கொர்க்கே தேவனை ஸ்தோத்திரிச்சு நம்ம பேஜலோ 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 பேஜலோ
praise the Lord, 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 praise the Lord. கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை வந்து உள்ள புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்தபடி ஆலவரி ஸ்தோத்திரிப்போம். The Lord help us to renew our hope and trust in the Lord once again. Therefore let's praise God. தேவனே இந்த நம்பிக்கையின் நிரீட்சையின பிரபு మన జీవితంలో నూతన పరిచయనార్ గనుక దేవుని స్తోత్రించుదాము. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. அருமையான மூன்றாவது நாள் காலை கூட்டத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. மகிமை உள்ள தேவனாக நீர் எங்கள் மத்தியிலே வல்லமையோடு எழுந்தபடினாலும் ஸ்தோத்திரம். உம்மை நம்பினோர் மாண்டதில்லை, உம்மை நம்பினோர் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருக்கிற சியோன் பர்வதத்தை போல் இருப்பால் என்றுதான் உடைய வார்த்தையின்படியே கத்தாவே நாங்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களை கத்தாவே இதுவரைக்கும் நடத்தினீர், இனியும் நீர் எங்களை நடத்த வல்லவராக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கூட்டத்தின் ஒவ்வொரு பகுதி நீர் ஆசீர்வித்து தந்தபடி நான் ஸ்தோத்திரம். சாட்சிகளை கர்த்தர் ஆசீர்வதியும் உம்முடைய வல்லமையான வார்த்தைகளை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்க முடியாது என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படி ஜீவித்து நீர் வரும்போது நாங்கள் எல்லாருமே சந்திக்க நீர் எங்களை ஆயத்தப்படுத்த முடியாய், தகுதிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். பேசுகிற மகனை உம்முடைய கரங்களுக்கு வல்லமையாட்டு உபயோகப்படுத்தும். மற்ற எல்லா காரியங்களை நீரே பொருட்படுத்த உம்முடைய வல்ல நாமத்தை எங்கள் மத்தியிலே மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Yes, dear people of God, அருமையான தேவ ஜனமே, அவனு பிரியமான தேவனி ஜனமே, that day is fast approaching, அந்த நாள் சமீபித்து வருகிறது. ஆ தினமும் மிக்கிலே ஆசன்னமோ, we are going to see the face of Jesus, நாம் இயேசுவின் முகத்தை காண போகிறோம். மனம் இயேசு முகமனை சூட போகின்றோம். Then all our sorrows will be over, அப்பொழுது நம்முடைய துக்கங்கள் எல்லாம் ஒழிந்து போகும். அப்பொழுது நம்முடைய துக்கமெல்லாம் தீரி போகும். All our sufferings will be over, நம்முடைய பாடுகள் எல்லாம் தீர்ந்து போகும். All our trials will be over, நம்முடைய எல்லா பரீட்சைகளும் முடிந்து போகும். நம்ம பரீட்சைகளை முடிந்து போகும். All our pain will be over, நம்முடைய வேதனைகள் எல்லாம் இல்லாமற் போகும். நம்ம வேதனைகள் தீசுவேபடும். All our burdens will be over, நம்முடைய எல்லா பாரங்களும் முடிந்து போகும். Yes, the day is fast approaching, ஆ அந்த நாள் சமீபித்து வருகிறது. Hallelujah. Rejoice on that day, அந்த நாளிலே நாம் களி கூறுவோமாக, நாம் களி கூறுவோமாக, அந்த நாளை நோக்கி எதிர்பார்த்திருப்போமாக. Even right now as we think of that day, God is filling us with a great joy. இப்பொழுதும் கூட அந்த நாளை நாம் நினைத்து பார்க்கையில் தேவன் நம்மை பெரிய சந்தோஷத்தினால் நிரப்புகிறார். Yes, he is filling us with his spirit. ஆம், அவர் தம்முடைய ஆவியினால் நம்மை நிரப்புகிறார். தன கிருபையோடு தேவனை நிரப்புகிறார். Oh, he is strengthening our inner man. அவர் நம்முடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிறார். அனந்தரங்க புருஷனை பலப்படுத்துகிறார். Oh, he is helping us to go through all the paths that he is taking us through. அவர் நம்மை கொண்டு செல்கிறதான எல்லா பாதைகளிலேயும் நாம் கடந்து செல்ல அவர் நமக்கு உதவி செய்கிறார். Receive, receive that grace. அந்த கிருபையை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆ கிருபையை இப்படியே பொறுத்து கொள்ளுங்கள். அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அபிஷேகாணி பொந்தண்டி. Receive that power, அந்த வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். சக்தினி பொந்தண்டி. Receive that joy, அந்த சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். சந்தோஷாணி பொந்தண்டி. Hallelujah, hallelujah, வாழ்விலும் தாழ்விலும் மனரம்யமாகவே, வாழ்விலும் தாழ்விலும் மனரம்யமாகவே.
Is formed against thee shall prosper. You stood by me and trusted in me in every constraint of yours. I have come to stand by your side to help you. Oh, na binda, niyokka ibbandala nitlonu, niyunanu namukuri nandavarna, niyku sahay mucheyi nimithamai, nenu ni prakkane nilamari unnanu. Ida, unnai paalakkumadi elipida, vallamegalai paalakkumadi aga, vairagya vandayodi, ida unakkaga. I have risen with great zeal to make desolate those powers that try to make you desolate. Ninnu nasimpa cheyavalani neeku virodhamuga lechinatuvanti shaktulannitini nasimpa chey nimittamai aasakti kaliginatuvanti devuduga nee nimittamai nenu lechiyunnanu. Ida nee bhayapadada un kaalangal en karathil irukkirade. Fear not, your times are in my hand. Bhayapadukumu nee kaalagathulu naa chethulo unnavi. Unakkaga yuddhathai seiyamudiyai idha bhayangaramana parakramasaliyai naan elundari irukkiren. Unudaiya yuddhathai naane seidhu kondirukkiren. I have risen as a mighty warrior, as a mighty man of valor to fight your battles. Nee yokka yuddhamulanu nenu cheyinimittamai యుద్ధ సూర్యుని గాను పరాక్రమవంతుని గాను నేను వచ్చి నీ పక్షముగా నీ యుద్ధములని నేను చేయుచూ ఉన్నాను. ఇది మొదలుకొండి నానే ఉన్ బలది కరతై పిడితిరుగ్రాన్ నాన్ నానే ఉన్నై ముడివు పర్యంతం నడత్తువేనండి సేనగలి కట్ట సొలుగరా. From henceforth I will hold you by my right hand and I will lead you to the end, says the Lord of hosts. ఇది మొదలుకొని నేను నిన్ను చేతిని పట్టుకొని నిన్ను అంతము వరకు నడిపించుటకు నేను నీతో కూడా ఉండునని ప్రభు సెలవి సైన్యములకు అధిపతి సెలవిచ్చుచున్నాడు. ఆమేన్. హల్లెలూయా హల్లెలూయా హల్లెలూయా. Yes, dear child of God. ఆ మరుమయాన దేవునిడి పిల్లయే అవును ప్రియమైన దేవుని బిడ్డ
God knows all your trial. உன்னுடைய எல்லா பரீட்சைகளையும் தேவன் அறிந்திருக்கிறார். நீ சமஸ்தலனி தேவன் எருகியுனாரு. God knows your faithfulness. உன்னுடைய உண்மையை தேவன் அறிந்திருக்கிறார். நீ நம்பகத்வானி தேவன் எருகியுனாரு. Your patience God has seen. தேவன் உன்னுடைய பொறுமையை கண்டிருக்கிறார். நீ ஓர்ப்பును தேவன் చూసియునారు. Therefore he will speedily answer your prayer. நிச்சயமாகவே உன்னுடைய ஜெபத்திற்கு அதி சீக்கிரத்தில் அவர் பதிலளிப்பார். அதி வேகமாக தேவனு நீ பிரார்த்தனைக்கு ஜெபாபிச்சுனு. Even tonight as a prayer answering God is moving in our midst, shall we all praise God. இந்த ராத்திரியிலும் கூட நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்கிற தேவனாய் அவர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறபடியால் நாம் அவரை ஸ்தோத்திரமணும். சாயங்கால வேளையிலோ தேவனு பிரார்த்தனைக்கு ஜெபாபிச்சே தேவனுகா மர மச்ச சஞ்சரிஸ்தார் கர்க்க தேவனை ஸ்தோத்திரம் செய்தமு. Hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Amen. Let's pray. Naam chebipo parlokamandina maa tandri mee paadamula krutagnata stotramulu chelistunnamu deva. ఈ మూడో దినము రాత్రి కూడా మీరు మహిమతో మా మధ్యలో దిగి వచ్చినందుకు కొరకై స్తోత్రం చెల్లిస్తున్నాం. పాటల ద్వారా మీ నామ మహిమ పరిచినందుకై ప్రతి వారి హృదయంలో సంతోషం విడుదల కలగజేసినందుకు కొరకై స్తోత్రం చెల్లిస్తున్నాము స్వామి. మీ ధైర్య వాక్కుల చేత నాయనా స్వామి ప్రతి వారిని మీరు ధైర్యపరిచినందుకు కొరకై స్తోత్రం. ప్రతి వారి కన్నీటి ప్రార్థనను ప్రతి వారి భారములను ప్రతి వారి కష్టములు ఎరిగిన దేవుడు ప్రభువా వారందరికీ ప్రభువా మీరు ఇచ్చిన ఆలోచన కొరకై స్తోత్రం చెల్లిస్తున్నాము స్వామి. మేము చివరి కాలంకి వచ్చినాం ప్రభువా, మీలో బలపడుచు మీలో ఎదుగుచు ఏ విధము చేతనే మీ మహిమగల రాకడలో కనబడుట గాను మీరు ఇచ్చిన ఈ కన్వెన్షన్ కొరకై స్తోత్రం చెల్లిస్తున్నాము స్వామి. ప్రతి వారి జీవితంలో గొప్ప కార్యములు చేసి ప్రతి వారిని ఉజ్జీంపజేసి ఈ మూడో రాత్రి కూడా మీ దాసుని బలపరిచి వాక్యమును ప్రభువా బలపరిచి వాక్యం ద్వారా నీ జనులను ప్రభువా అద్భుత రీతిగా విడుదల చేసేసి వాక్యమును అభిషేకించి వాక్యం ద్వారా ఒక ఆదరణ కలగజేయమని అడుచున్నాము స్వామి. రోగులను మీరు ముట్టి స్వస్థపరచండి, మీ ఘననామను మహిమపరచండి. యేసు పరిశుద్ధ నామములో అడుచున్నాము తండ్రి. అన్బుల్ల ఆండవరే నంద్రియోడు నాంగళ్ళుమై తుదిక్కిరోం. இதுவரையிலே நடந்ததான் எல்லா கூட்டங்களிலே எங்களுக்கு தந்ததான் எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மூன்றாம் நாள் மாலைவெளியிலேயும் சர்வ மகிமையோடு எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தருள் இருக்கிற கிருபைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான பாடல்களை எங்களுக்கு தந்தீரே, அபிஷேகித்தீரே. ஆவியோடும் ஜீவனோடும் கர்த்தாவே நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களை அபிஷேகித்த கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிறதான் உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவருடைய நிலவரத்தை நீர் அறிந்தவராய் இருக்கிறீர் ஆண்டபடியினால் கர்த்தாவே. ஒவ்வொருடைய தேவைகளே நீர் சந்தித்து விட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். வந்தவர்கள் ஒருவராயிலும் வந்த வண்ணமாய் திரும்பி போகாதபடி கர்த்தாவே உம்முடைய நிறைவை அடைந்தவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கடந்து போகும்படி ஒவ்வொருவரையும் நீ தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பக்தி விருத்துக்கு எதுவான ஜீவனுடைய சாட்சி எழுப்பி தாரம். உம்முடைய நாம மகிமை படாட்டும் கர்த்தாவே. உம்முடைய சிங்காசனத்தில் இருந்த மாலை வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிரயோஜனமான ஒன்றையும் நீர் மறைத்து வைக்கிற தேவன் அல்ல. எங்களுடைய பக்தி விருத்துக்கு எதுவாய் சந்திக்கத்தக்கதாய் தேவையான நல்ல ஆலோசனைகளை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பேசுகிறதாருடைய தாசரை இரட்டிப்பான வல்லமையினால் அபிஷேகத்தால் நிரப்பும் அதிகாரத்தோட வல்லமையோடு வசனங்களை பேசட்டுங்க தாவே. எங்களை தாழ்த்துகிறோம். வெகு சீக்கிரமாய் நீர் வெளிப்பட போகிறீர் கர்த்தாவே. நகர்மை முகாமுகமாய் காண்கிறதால் நாள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த நாளுக்காய் எங்களை ஆயத்தமாக்கி விடும். எங்களை ஆவி ஆத்தும சரீரத்தோட கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Loving Heavenly Father, once again we praise you and thank you Lord who has brought us to thy holy presence from the beginning till this time thou are dealing with us. And we are speaking to us, strengthening us, enabling us to rejoice in your Lord, give glory and honor to thy name. Thank you, Lord, for this third of our convention, all the things which was useful for us, and thou art giving us these days up till this time. In time thou hast brought us, O Lord, and we heard that we don't have much time on this earth, and little time is left before. And enable us, Lord,
to do all thy will and receive all blessing from thee, Lord. Our spirit, soul and body, once again we commit in thy hands, Lord. Continue to speak to us from the throne above. Lord, the anointing message, my word will not go in vain. And all that I want, it will carry on when thy word is given, O Savior. With all power and glory, speak to us from the throne above. Those who are in various kinds of needs, physical deliverance are needed, Lord. Spiritual deliverance are needed, Lord. Clear guidance is needed. And with all the fullness of heaven that was come in our midst, we praise thee and thank thee. Undertake for the rest of the meeting. God's name be glorified. In Jesus' name we ask it, O Lord. Amen. Yes, the Lord is moving in our midst. The Jesus who died for you. The Jesus who hanged on the cross for you. The Jesus who bore all your sickness upon his body. உன்னுடைய எல்லா வியாதிகளையும் தன்னுடைய சரீரத்திலே சுமந்ததானே அந்த இயேசு. தன் சரீரமுளோ வியாதிகளன்னி பரிஞ்சின இயேசு. That Jesus who bore all your sins upon himself. உன்னுடைய எல்லா பாவங்களையும் தன் மீதே சுமந்து கொண்ட அந்த இயேசு. நீ பாவப்பட்டவர்களன்னி பரிஞ்சின இயேசு. That Jesus who bore all your curses upon himself. உன்னுடைய எல்லா சாபங்களையும் தன் மீதே சுமந்து கொண்ட அந்த இயேசு. நீ சாபாலன்னி கூட பரிஞ்சின இயேசு. That Jesus who bore all your pain and agony. உன்னுடைய எல்லா வலி வேதனைகளையும் சுமந்த அந்த இயேசு. நீ வேதனை பாதங்களை சகிச்சின இயேசு. He is moving in our midst. அவர் நம் மத்தியில் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். அவர் நம் மத்தியில் சஞ்சரித்து சென்றார். Yes, he wants to forgive you tonight. ஆம், இன்று ராத்திரியிலே அவர் உன்னை மன்னிக்க விரும்புகிறார். இந்த ராத்திரியிலே நீ க்ஷமிக்க கோருகிறார். He wants to forgive your sins tonight. அவர் இந்த ராத்திரியிலே உன்னுடைய பாவங்களை மன்னிக்க விரும்புகிறார். இந்த ராத்திரியிலே நீ பாவங்களை க்ஷமிக்க கோருகிறார். And he wants to heal your sickness tonight. அவர் இந்த ராத்திரியிலே உன்னுடைய வியாதிகளை சுகமாக்க விரும்புகிறார். ராத்திரியிலே நீ வியாதிகளை சுஸ்தபரிச்ச கோருகிறார். He wants to remove that sorrow from you tonight. இந்த ராத்திரியிலே அந்த துக்கத்தை உன்னை விட்டு நீக்கி விட விரும்புகிறார். நீ அவருடைய துக்கத்தை தீசுவை கோருகிறார். Oh, look at him right now. இப்பொழுதே நீ அவரை நோக்கி பார். இப்படி அவனை தேடி சூடுமா? Yes, he wants to do it right now. அதை இப்பொழுதே அவர் செய்ய விரும்புகிறார். அது இப்படி அவனை செய்ய கோருகிறார். Oh, look at him right now. இப்பொழுதே அவரை நீ நோக்கி பார். இப்படி அவனை தேடி சூடுமா? Say, Lord, I come to you. கர்த்தாவே, உம்மிடத்திலே நான் வருகிறேன் என்று சொல். தேவா, நீ எதுக்கு வந்து சொன்னானே? Yes, I've got no other hope. கர்த்தாவே, எனக்கு வேற எந்த நம்பிக்கையும் இல்லை. வேற ஏன் நிரீட்சணம் எனக்கு லேது பிரபுவா? Oh, man has forsaken me. மனிதன் என்னை கைவிட்டு விட்டான். மனுஷன் என்னை செய்விடுச்சு என்னாரு? The wisdom of man has forsaken me. மனுஷன் ஞானம் என்னை கைவிட்டு விட்டது. மனுஷன் என்னை செய்விடுச்சு என்னாரு? I have got no other hope. எனக்கு வேற எந்த நம்பிக்கையுமே இல்லை. வேற ஏன் நிரீட்சணம் எனக்கு லேது? I come to you as I am. நான் இருக்கிற வண்ணமாகவே உம்மிடத்தில் வருகிறேன். Lord, have mercy on me. கர்த்தாவேன் மேல் நீர் இரக்கமாயிரு. Lord, have mercy upon me. கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரு. Yes, I know you can heal me. நீர் என்னை சுகமாக்க முடியும் என்பதை அறிவேன். Hallelujah. Lord, I believe that you can heal me. கர்த்தாவே, நீர் என்னை சுகமாக்க முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Touch me, Lord. கர்த்தாவே, இப்போதே நீர் என்னை தொடு. Lord, touch me. கர்த்தாவே, இப்பொழுதே என்னை தொடு. நன்னு முட்டு. Lord, touch me. கர்த்தாவே, என்னை தொடு. நன்னு முட்டு பிரபுவா. Hallelujah. Hallelujah. சமதான
Hallelujah, 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 hallelujah. The hand of God is stretched out in our midst. Devanude karam namathile neetapattirukkirathu. Devane hastam namathile chaapapadiyunnathu. That nail scarred hand is stretched out in our midst. ஆணிகள் பாய்ந்த அந்த கரம் நமத்திலே நீட்டப்பட்டுள்ளன. மேக்குழு கொட்டப்பட்ட நாயக்க ஹஸ்தமே மனமத்திலே சாப்பபடி என்னது. Yes, it's stretched out for your sake. அது உனக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. அது நீ கொரக்கே சாப்பபடி என்னது. You may be in some corner in this place. இந்த இடத்திலே நீ ஏதோ ஒரு மூலையிலே இருக்கலாம். இந்த ஸ்தலமலோ ஏதோ ஒரு மூலையில கூச்சொண்டி உண்டவச்சு. But Jesus is looking at you. ஆனால் இயேசு உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஐயோ இயேசு என்னை சோதிச்சுனாரு. Jesus is looking at your tears. இயேசு உன்னுடைய கண்ணீரை காண்கிறார். இயேசு நீ கண்ணீரை சோதிச்சுனாரு. Jesus is looking at your pain. இயேசு உன்னுடைய வேதனைகளை நோக்குகிறார். தேவனே Yes, he's stretching out his hands. அவர் தம்முடைய கரங்களை நீட்டி இருக்கிறார். சேதினி சாப்பிச்சுனாரு. He's touching you right now. இப்பொழுதே அவர் உன்னை தொடுகிறார். Yes. இப்பொழுதே அவர் உன்னை தொடுகிறார். Oh, he's touching you right now. இப்பொழுதே அவர் உன்னை தொடுகிறார். இப்பொழுதே அவர் உன்னை தொடுகிறார். The nails God hand is touching you right now. அவருடைய ஆணிகள் பாய்ந்த கரம் இப்பொழுதே உன்னை தொடுகிறது. மேகலு கொண்டமன சேந்தோ இப்பொழுதே உன்னை தொடுகிறார். Hallelujah, 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 hallelujah. Yes, sickness cannot stand before the hand of Jesus. இயேசுவினுடைய கரத்திற்கு முன்பாக உனுடைய வியாதி நிற்க முடியாது. இயேசுவின் ஹஸ்தம் எதிரா நீ வியாதி நிலவ நேரது. No curse can stand before him. அவருக்கு முன்பாக எந்த சாபமும் நிற்க முடியாது. எட்டுவண்டி சாபமோ அவன் எதிரா நிலவ லேது. No evil power can stand before him. எந்த பொல்லாத வல்லமையும் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. எட்டுவண்டி துஷ்ட சக்தி அவருக்கு நிலவ லேது. Yes, the mighty hand of Jesus is moving in our midst. ஆம் தேவனுடைய பலத்த கை இயேசுவினுடைய பலத்த கரம் நம்மத்தில் Amen. Our God is a promise keeping God. நம்முடைய தேவன் வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ள தேவன். மன தேவனுடைய வாக்குத்தத்தங்களில் நம்மகஸ்துடையின தேவன். According to his promises moving in our midst
Therefore, let's all praise God. தம்முடைய வாக்குத்தத்தத்தின் படி அவர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறபடியினால் நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தன வாக்குதானசாரங்கம் அவர் மத்தியிலே அவரை சஞ்சரிஸ்கனே உன்னார் கனக தேவனை ஸ்தோத்திரம் செய்தமோ. Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, 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 hallelujah.